வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் கிச்சன் மேக்கர்ஸ் உடுமலைப்பேட்டை அங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கேஸ் டீ பாய்லர். இப்போ இந்த இதனோட பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஸ் வந்து சேவிங்ஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 1 வீக்கு வந்து உங்களுக்கு கேஸ் வருதுன்னு வச்சுக்கங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் வருதுன்னா உங்களுக்கு வந்து மடி எக்ஸ்ட்ரா மடி 1 வீக் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1 வீக் மடி வந்து சேவ் ஆகும். பெர் டே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 10 லிட்டர்ஸ் 20 லிட்டர்ஸ் பால் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு 20 to 30-40 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஃபயர்வுட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் வருது. இதே கேஸ்னு பார்க்கும்போது பெர் டே உங்களுக்கு ஒரு 50 ருபீஸ் தான் வரும். கம்பேர் பண்ணும்போது ஆர்டினரி சிலிண்டர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு 50 ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து பெர் டே வந்து எக்ஸ்பென்ஸ் வரும். மெயினாக அதனோட கான்செப்ட் என்ன பார்த்தோன்னா, நேனோ டெக்னாலஜி வைஸ் இது பண்ணியிருக்கிறனால அது அதனோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா வந்து ஹீட் வந்து வெளியே வந்து போகாது. அஸ் அஸ் ஃப்ளாஸ்க் மாதிரி உங்களுக்கு ஒரு மெத்தடு. பாயிலான வாட்டர் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து அடுப்பே வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டாலுமே வந்து வந்து 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹீட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது தீ எரியலினாலுமே. அப்புறம் தென் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா 304 கொடுத்துருக்கு. உள்ளுக்குள்ள டெக்னாலஜி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, தண்ணி ஹீட் ஆகி தான் வெளியே வரும். அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு வந்து எரிஞ்சு வெளியே போகாது. இப்போ வந்து நம்ம இதுக்கு தண்ணி வாட்டருக்குள்ளேயே வந்து இதோட சிஸ்டம் என்னென்னு பார்த்தோம்னா, இவர் இங்கே வந்து பர்னர், இந்த இடத்துல வந்து ஒரு பர்னர், சும்மா ஸ்விம்மில் வச்சா போதும். ரொம்ப உங்களுக்கு வந்து பர்னரில் வந்து ரொம்ப ப்ரெஷர் எல்லாம் வைக்கணும். லேசாக எரிஞ்ச ஸ்விம்மில் எரிஞ்சதுனாலே எரிஞ்சு இதுக்குள்ளே அந்த வாட்டர் ஃபுல்லாக வாட்டருக்குள்ளேயே உங்களுக்கு ஹீட் வந்து அப்சர்வ் ஆகிக்கும். வேஸ்ட்டாக வெளியே எங்கேயுமே போகாது உங்களுக்கு. அதேமாரி கொஞ்சம் வேஸ்ட்டாக ஒரு 25% ஹீட்டு தான் வெளியே அட்ஜஸ்ட் வரும். வர்ற இடத்துல நம்ம ரீசர்க்கிள் பண்ணி எடுத்துடுறோம். இந்த ஹீட்டெல்லாம் ஒரு இடத்துல கொண்டாந்து இதில் வந்து நம்ம அந்த வேஸ்டேஜை விட்டால் வெளியே இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாம் அடுப்புகள்லாம் பார்த்தோம்னா சட்டியில் இப்படி வர கேஸ் இப்படி பட்டுட்டு அப்படியே வெளியில் போயிடும். உங்களுக்கு வேஸ்ட் அட்மாஸ்பியரில் தான் வேஸ்ட்டாக வெளியே போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதெல்லாம் எரிஞ்சு இது வாட்டர் ஹீட் ஆகி அதுலேருந்து வர்ற வேஸ்டேஜை அதே ரீசர்க்கிள் பண்ணி நம்ம வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து வாட்டராகவும் எடுத்துக்கலாம், வந்து இது மேலே நீங்கள் பால் காய்ச்சறனால காய்ச்சிக்கலாம், வேறு எனி பர்பஸ் நீ என்ன வேணால் ஹீட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர்லையும் கூட போட்டு ஏதோ போட்டு வைக்கிறனால இப்படி பெஸ்ட்டாக அது வாட்டு உங்களுக்கு வந்துட்டுருக்கு. இல்லை வேண்டாம் தண்ணியே காய்ச்சி ஊற்றினா ஊற்றிக்கலாம். இப்போ இதை விட மெயினான ஒரு இதனுடைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம்னா, டிக்கேஷன் கப் இருக்குது. இந்த மாதிரி கப் டிக்கேஷன் கப் இருந்தாலும் இப்படி இதுவும் கூட மேலே இப்படி வச்சுக்கலாம். அப்போ வந்து டைரெக்டாக வந்து டிக்கேஷன் வந்து டைரெக்டாக நெருப்பில் வேகும்போது நல்ல டீ டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த வாட்டரில் இப்போ வாட்டரில் இப்போ இந்த ஸ்டீமில் வேகிறத விட இந்த டைரெக்ட் நெருப்பில் வேகும்போது டீ வேஸ்டேஜ் ஆகாது. மெயின் பாயிண்ட் பாதிக்கு பாதி எல்லாம் வேஸ்டேஜ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டீ தூளெல்லாம் பார்த்தோம்னா பார்த்த வெந்த மாதிரி இருக்குது. இது டைரெக்டாக நெருப்பில் இதில் வேகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பூராமே வந்து டீ நல்லா வெந்துது. தென் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷ் ஆகிக்கும் உங்களுக்கு. டீ டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நல்லா கொதித்து வேகும்போது டீ தூள் நல்லா கலர் ரெட்டிஷ் ஆகிக்கும். அப்புறம் கொஞ்சம் டிக்கேஷன் விட்டாலே டீயும் கலர் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இந்த வேஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரீசர்க்கிள் பண்ணி எடுத்துருக்கிறோம். அதனால் பாதிக்கு பாதி கேஸ் மிச்சம். கம்பேர்ட் டு ஆர்டினரி கேஸ் ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 1 வீக் வருது அப்படின்னா மறுபடியும் 1 வீக் சேர்ந்து கண்டிப்பாக வரும். தென் லைஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப். இப்போ கொடுத்து 10 வருஷம் வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனையும் இல்லாமல் 10 இயர்ஸ் கேரண்டி கொடுக்கலாம். அதிலெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து, மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து, கரெக்டாக வந்து தண்ணி உள்ளே வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து அப்படியே இருக்கணும். இந்த இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு தண்ணி காஞ்சி தான் வெளியே வருது. இந்த சிஸ்டம் தண்ணிக்குள்ளேயே எரியுது காயில் மாதிரி. இதுக்குள்ளே ஹீட் அப்சர்வ் வந்து ஃபுல்லாக வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணால் தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி வைக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வச்சு தண்ணி இல்லாமையும் கூட எரிச்சிருவாங்க. அப்படியே தான் டேமேஜ் ஆனால் தாங்கும்போது தண்ணி வந்து 10 வருஷம் கேரண்டி. 6 மந்த்ஸில் நீ கேஸு கொடுக்குற காசு வந்து நம்ம தான் அடுப்பினோட ரேட்டு. இப்போ 6 மந்த்ஸ் நீ கேஸு கொடுக்குற அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து சேவ் பண்ணிங்கனால அடுப்பு வாங்கிடலாம். 10 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அது பாட்டுக்கு உங்களுக்கு நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு அதனால் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பார்சல் அட்டையால் எடுத்துட்டீங்களா? பாருங்க, கட்டி சீக்கிரம் அனுப்பணும். கோயில்பட்டி